உங்க குழந்தைக்கு இந்த பாய்ஸ் எல்லாம் உட்கார்ந்துருக்கானுங்கள பசங்க, உங்க வயசுல நீங்க அந்த வயசுல இருக்கும்பொழுது உங்களுக்கு கிடைக்காத எல்லாம் அந்த குழந்தைகளுக்கு இந்த வயசுல கிடைக்குது, புரியுதா? உங்க அம்மா அப்பா உங்களுக்கு கொடுக்காத எல்லாத்தையும் அந்த குழந்தை கொடுத்துட்டு இருக்கிறீங்க நீங்க. அவன் நினைக்கிறான், அந்த பசங்க யோசிக்கிறாங்க, இப்ப அவங்களுக்கு எதிராக பேச போகிறேன், நமக்கு ஆதரவாக பேச போகிறேன். கவனம், எல்லாத்தையும் கொடுக்குறோம்ல அந்த குழந்தைக்கு, ஏதாவது நோ சொல்றோமா? எதுக்கும் நோ சொல்றதே இல்லை. அது என்னன்னு தெரியல. அந்த குழந்தைகளுக்கு நம்ம கிட்ட எல்லாத்தையும் எஸ் சொல்லி வாங்கிக்குது. அப்படி எஸ் சொல்லி வாங்குற குழந்தை என்ன தெரியுமா ஆகுது, வெளியில யாராவது நோன்னு சொன்னா ஒடிஞ்சிருது. நீங்க முதல்ல நோ சொல்லி பழகுங்க. அதுக்கு ஒரு விட்டமின், விட்டமின் எம் கொடுத்துட்டு இருக்கிறோம் குழந்தைக்கு. விட்டமின் மணி, காசு, துட்டு, டப்பு நிறைய. அதனால குழந்தைகளுக்கு என்ன வளருது தெரியுமா, விட்டமின் கே கொழுப்பு ரொம்ப வளருது. புடிச்சி ஆணி அடிச்சு நிறுத்துங்க. 100 விஷயம் குழந்தை கேக்குதா, 75 விஷயத்துக்கு நோ சொல்லுங்க, 25 விஷயத்தை பார்த்துக்கலாம் சொல்லி தள்ளி போடுங்க. இம்யூனிட்டியோட குழந்தை வளரும். எல்லாத்துக்கும் எஸ் சொன்னீங்கன்னா வெளியில எவனாவது நோ சொன்னா போயிடுவான். எதிர்ப்பு சக்தியை வளர்க்கணும்ங்கிறதுனால சொல்றேன். போராட்டம்ங்கிறது என்னது, யாருக்காக போராட்டணும் குழந்தைகிட்ட சொல்லுங்க. புத்தி வேறு, பயம் வேறுன்னு சொல்லி கொடுங்க.